நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் மின்முற்று வாழ்க. என்னுடைய பேரருட்கருணையினால் நாம் பாசுபத மூர்த்தி என்ற திருநாமமுடைய நம்பெருமானை சிந்திக்க இருக்கின்றோம். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பத்மவியூகத்தில் சிக்கி அர்ஜுனுடைய மகனாகிய அபிமன்யு ஜெயந்திரன் என்பவரால் கொல்லப்படுகிறார். அந்த ஜெயந்திரனை ஜெயிக்க வேண்டுமானால் பாசுபத அஸ்திரம் வேண்டும். அதை பெறுவதற்காக கண்ணபெருமானின் துணையோடு திருக்கயிலாயம் சென்று அர்ஜுனன் பெருமானை வழிபட்டு பாசுபத அஸ்திரம் பெற்றார் என்று வரலாறு உண்டு. இன்னும் ஒரு வரலாறும் உண்டு. அது மிகவும் சிந்திக்கவும் ஏற்படைத்ததாகவும் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிடற்கரிய ஒரு பொருளை இறைவனிடம் பெற வேண்டுமானால் புராணங்களிலெல்லாம் கடும் தவம் செய்வது மரபாக இருக்கிறது. அவ்வழியிலே அர்ஜுனன் மகாபாரத போர் புரிவதற்காக பாசுபத அஸ்திரம் வேண்டி கானகத்திலே திருக்காலத்தி மலையிலே கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கடும் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனுடைய தவத்தை இடையூறு செய்வதற்காக இந்திரன் பன்றி வடிவம் எடுத்து அர்ஜுனனை தாக்க வருகிறார். தன்னை சரணடைந்தவர்களை காக்க வேண்டிய கடமை இறைவனுக்கு இருப்பதால் தன்னை நோக்கி தவம் செய்யும் அர்ஜுனன் மேல் பாய வரும் பன்றியை வீழ்த்துவதற்காக நம்பெருமான் வேடுவன் உரு கொண்டு கிராதக வேடமுடு என்று பேசுவார்களே அந்த வேடமுடு வந்து அந்த பன்றியை கொள்கிறார். சத்திரியர்களுக்கு இயற்கையாகவே இந்த போர் வீரர்களுக்கு ஒரு குணம் உண்டு. உறக்கத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு நிகழும் ஆபத்தை அவர்களால் உணர்ந்து சுதாரித்து கொள்வார்கள். அவ்வழியிலே அர்ஜுனன் தியானத்தில் தவத்தில் இருந்தாலும் கூட அவனை அறியாமல் அவன் கை அந்த அம்பை எடுத்து பன்றி மீது ஏவுகிறான். பிறகு கண்விழி பன்றியின் ஓலம் கேட்டு கண்விழித்து பார்க்கும் பொழுது அங்கே நம்பெருமான் வேடுவராக அந்த பன்றியை எடுத்து செல்கிறார். அர்ஜுனன் தன் நிலை மறந்து பெருமானிடம் சென்று யாரோ ஒரு வேடுவன் என்று நினைத்து கொண்டு நாம் இருவரும் சண்டையிடுவோம், யார் சண்டையில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த பன்றியை வைத்து கொள்ளலாம் என்று அர்ஜுனன் ஒப்பந்தம் செய்கிறார். நம்பெருமானும் சிரித்தபடி அவ்வாறே ஆகட்டும் என்கிறார். ஆயுதங்களால் வில் அம்பினால் தாக்கிக் கொள்கிறார்கள். வேண்டுமென்றே நம்பெருமான் தன்னுடைய கையில் இருந்த வில்லை கீழே போட்டு விடுகிறார். போட்டுவிட்டு அர்ஜுனா, வில்லை விட நேரடியாக நீயும் நானும் சண்டையிடலாம், வா என்னுடன் சண்டை உரி, ஜெயிப்பவர்கள் இந்த உடலை எடுத்து செல்லலாம் என்கிறார். அர்ஜுனன் தொடை தட்டி நம்பெருமானிடத்து அருகில் மல்யுத்தம் செய்ய செல்லும் பொழுது நம்பெருமான் அர்ஜுனனை தழுவுகிறார். அந்த தழுவலில் இருந்த அன்பும் பாசமும் அக்கறையும் உணர்ந்து வந்தவர் நம்பெருமான் என தெளிகிறான் அர்ஜுனன். தெளிவடைந்து இறைவெடுத்து மண்டியிட்டு, பெருமானே, எதற்காக இவ்வாறு தாங்கள் திருவிளையாடல் செய்தீர்கள் என்று கேட்க, அன்பனே, மகாபாரத யுத்தத்தில் உன்னுடைய குரு மற்றும் தாயாதிகள் பலரையும் நீ வீழ்த்த வேண்டியிருக்கும். அவர்களுடைய அற்புதமான கணைகள் உன்னை தாக்கும். உனக்கு நிறைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நீ என்னுடைய மிகப்பெரிய பக்தன். என்னை மறவாமல் சிவபூஜை செய்து வழிபடுபவன். எனவே ஒரு கவசமாக யாம் உன்னை தழுவினோம்.
யாம் தழுவியதால் நீ கண்ணவிரானிடத்து உன்னுடைய தேரோட்டியாக வரச் சொல் என்று அன்புடன் கூறி, அர்ஜுனன் எதற்காக தவம் இருந்தானோ அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனிடம் தருகிறார். அப்புறம் பாரத போதிலே ஜெயந்திரனை பாசுபதாஸ்திரன் மூலம் கொள்கிறார்கள். அது வரலாறு. தன் அன்பன் தன்னை தினந்தோறும் அர்ஜுனன் அவ்வளவு ஆத்மார்த்தமாக சிவபூஜை செய்யக்கூடியவர். தர்மபுரி, வெள்ளாறு மற்றும் ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி, எங்கெங்கு மல்லிகார்ஜுன சாமி என்ற திருநாமத்திலே இறைவன் இருக்கின்றாரோ அந்த தலங்கள் எல்லாம் மகாபாரத அர்ஜுனனுடைய வரலாற்றோடு தொடர்புடையது. அவ்வளவு பெரிய சிவபக்தர். அப்படி நம்பெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய அந்த திரு தோற்றத்திற்கு பாசுபதமூர்த்தி என்று பெயர். நம்பெருமானை வழிபட்டு நாம் இறையருள் பெறுவோம். அடுத்ததாக கங்காளர். வாமன ரூபம் கொண்ட பெருமான் பிரம்மகத்திக்கு ஆளாக அவருடைய முதுகெலும்பினை பீத்தெடுத்து தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய தோற்றத்திற்கு கங்காளர் என்று பெயர். நம்முடைய திருமால் வாமன அவதாரத்திலே மகாபலியை பழிகொள்கின்றார். அதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றுகிறது. அதை நீங்க வேண்டுமானால் அவர் என்ன செய்வது என்று புரியாமல் சிவபூஜை செய்கின்றார். அவருடைய உள்மனப்பாங்கின் வண்ணம் அவருடைய அந்த முதுகை முறித்து அந்த எலும்பை எடுத்துக்கொண்டு அதை சக்கரமாக மாற்றி தன் கையிலே பெருமான் வைத்திருக்கக்கூடிய தோற்றம் கங்காளர் என்ற திருமேனி. கங்காதரர் வேறு, கங்காளம் வேறு. ஆக கங்காதரரையும் கங்காளரையும் போட்டு பெயரை ஒட்டி இருப்பதால் அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மற்ற திருமேனிகளை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.